இருபி, இதே தான், அது ஒரு புது பெயராக இருக்கு. இந்திய பணத்துக்கு ரூபாய் என்று பெயர், ருப்பியா, ருபி, ரூபாய் தமிழில். அதுக்கப்புறம் இந்திய ரூபாய்க்கு ஒரு தனி சின்னம் வந்துடுச்சு. இப்போ அந்த ஆர்எஸ்னு ஆங்கிலத்தில் போடுறது, ரூன்னு போட்டு புள்ளி வைக்கிறது, அதெல்லாம் இல்லை. ருபி நமக்கு புது சின்னம் வந்துடுச்சு. இப்போ இந்திய ரூபாய்க்கு இன்னொரு புது வடிவம், இந்த வடிவம் இருபி. இப்போ ஈனா நிறைய பேருக்கு தெரியும், ஈனா எலக்ட்ரானிக் தான். இப்போது அந்த இருபினா எலக்ட்ரானிக் ரூபாய். தமிழில் சொல்லணும்னா அது வந்து மின் வடிவத்தில் இருக்கும் பணம், இந்திய பணம் அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய நாட்டின் பிரதமர் 2 ஆகஸ்ட் 2021 அன்று அதை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. இப்போ இருபி புழக்கத்துக்கு வந்தாகிவிட்டது. ஏற்கனவே ரூபாய் இருக்குது, கரன்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் பேங்க்கில் நம்ம அதை டீல் பண்ணுறோம், செக் கொடுக்குறோம், அல்லது வந்து இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக நம்ம பணத்தை பரிவர்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் நல்லா தானே போய்கிட்டுருக்கு. அது தவிர அவங்கவுங்க இப்போ கூகுள் பேயில் பண்ணுறோம், பேடிஎம் வச்சுக்கிட்டு பணத்தை பண்ணுறோம், அதுவும் நடந்துக்கிட்டுருக்கு. மொபைல் ஆப்பிலேருந்தே நம்ம பணத்தை கொடுக்குறோம், போகவும் வர்றோம். இதெல்லாம் போக இன்னொரு இருபியா, அதுவும் இதை அரசாங்கமே வெளியிடுதா, இதற்கு என்ன தேவை, இது என்ன தனியாக இதனுடைய தன்மை ஏதாவது இருக்குதா, இது குறிப்பிட்ட தேவை எதையாவது நிறைவு செய்கிறதா, இந்த கேள்விகள் நம்ம மனதில் தோன்றுவது இயற்கை. அந்த பதில் நம்ம தெரிஞ்சுக்க தானே வேணும். இருபின்னா என்ன? இதை சிம்பிளாக சொன்னால் அவங்க சொல்கிறது டிஜிட்டல் பேமெண்ட் சொல்யூஷன் அப்படிங்கிறாங்க. ஒரு பணப்பட்டுவாடா செய்வதற்கு ஒரு நல்ல தீர்வாக நாங்கள் மின்னணு முறையில் கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இதை ஸ்பெல்லிங் வந்து இ-RUPI அப்படின்னு சொல்கிறாங்க. கேஷ்லெஸ்ஸு, கான்டாக்ட்லெஸ்ஸு. இப்போ கான்டாக்ட்லெஸ் தான் இப்போ ரொம்ப ப்ராப்ளம் இல்லைங்களா? இந்த கொரோனா வந்த பிறகு தள்ளி இருப்பதே நல்லதுன்னு வந்துடுச்சு. இந்த பணமும் கூட ஒருத்தர் நேராக பார்க்காமலே பணத்தை கொடுத்துடலாம். அரசாங்கத்திற்கு அப்படி ஒரு தேவை இருக்கா? இருக்குது. டெல்லியில் உட்காந்துக்கிட்டு ஏகப்பட்ட திட்டங்களை போட்டு பல்வேறு துறைகள்லேருந்து, அமைச்சகங்கள்லேருந்து இந்தியாவில் பட்ஜெட் போட்டு இந்த துறைக்கு இவ்வளோ ரூபா, அந்த துறைக்கு இவ்வளோ ரூபா, இது படிக்கிறதுக்கு, அல்லது விவசாயம் பண்ணுறதுக்கு, அல்லது நீர் இணைப்பு பெறுவதற்கென்று பல்வேறு மானியங்கள், நீங்கள் வந்து பிள்ளைங்க படிக்கிறதுக்கு, ஹாஸ்டலில் இருக்கிறதுக்கு, ஏகப்பட்ட விதமாக உதவித்தொகைகள் வழங்கப்படுகின்றன. நம்ம இப்போ ரொம்ப பிரபலமாக சொல்லுவாங்க, நம்ம அரசாங்கத்திலிருந்து வர்ற பணம் வந்து வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே புசியுமாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த பணம் பல கைகள் வழியாக போகிற போது போய் சேர்ற போது கொஞ்சம் குறைஞ்சி போகுது அப்படிங்கிற வருத்தம் உண்டு. அது தவிர இந்த பணத்தை வாங்கிறதுக்கு மக்கள் போய் நடையா நடக்கணும், காத்திருக்கணும், கெஞ்சணும், அப்புறம் இன்னும் பலதும் பண்ணால் தான் அந்த பணம் கிடைக்கும். ஆக இதை கொடுக்குறவங்க நினச்சி கொடுத்தா கூட பெற்றுக்கொள்ளுங்கிறவங்களுக்கு ஒரு திருப்தியாகவும் சீக்கிரமாகவும் முழுசாகவும் கிடைக்கிறதில்லை. அதை சரி பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ இந்த எலக்ட்ரானிக் இருப்பே வந்திருக்கிறது. கான்டாக்ட்லெஸ்ஸு, கேஷ்லெஸ்ஸு, சேஃப், செக்யூர், இது ஒரு பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், இது டிஜிட்டல் பேமெண்ட் சொல்யூஷன், இதெல்லாம் இதுக்கு இருக்கிற பல்வேறு பெயர்கள். இது எப்படி எப்படி சொன்னாலும் கண்ணில் பார்க்காம அரசாங்கம் அதனுடைய பெனிஃபிட்டை மக்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சுருக்கமாக சொல்லிடலாம். இது ஒரு வவுச்சர் மாதிரி. இப்போ ஏற்கனவே இன்டர்நெட்டில் புழங்குறவங்க, கம்ப்யூட்டரில் நல்லா பழக்கம் இருக்கவங்களுக்கு தெரியும், இ வவுச்சர்னு வரும், எலக்ட்ரானிக் வவுச்சர், கிஃப்ட் வவுச்சர்லாம் வரும். ஒரு பிறந்தநாளுக்கு யாருக்காவது ஒரு பரிசு கொடுக்கணும்னா நம்ம ஒரு வவுச்சரை ஜென்ரேட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டா அவங்க ஏதோ ஒரு ஆப் ஸ்டோரில் போயிட்டு அந்த வவுச்சரை என்ன பொருள் வேணுமோ அதை வாங்கிக்கலாம். நம்ம கையிலேருந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிடுது, அவங்க வந்து பணமாக போகாது, அந்த வவுச்சரை வச்சு அந்த குறிப்பிட்ட கடையில், அது எந்த இதுக்கு நம்ம வவுச்சர் எடுக்கிறோமோ அங்கே அவங்க பொருளை வாங்கிக்கலாம். ஓஹோ, அவ்வளவுதானா விஷயம்? அப்போ இதுதான் ஏற்கனவே இருக்கே இந்த வவுச்சர், எதுக்கு இதை ஒரு முறை அரசாங்கம் பண்ணுறாங்க? இப்போது அரசாங்கம் வந்து பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்கு அறிவிக்கிற பொழுது அதை பணமாக அவங்க கையில் கொடுத்துடலாம், ஏன்னா நடுவில் வந்து கெட்டு போகுது, குறைபாடு அடையுது, அந்த மாதிரிலாம் ஒரு சங்கடங்கள் இருக்கிறத தவிர்ப்பதற்காக பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். இப்போது பேங்க்கு கூட நிறைய முயற்சிகள் எடுத்து நிறைய பேரை பேங்க்கில் சேர்த்துருக்கோம். ஆனால் நிறைய பேர் தான் சேர்க்க முடிந்ததே தவிர எல்லோரையும் சேர்க்க முடியாது. முதல்ல அத்தனை எண்ணிக்கையில் பேங்க்கு அத்தனை இடங்களில் கொண்டு போய் வைக்க முடியாது. அப்புறம் இன்னும் இந்தியாவில் வந்து படிப்பறிவு, ஏழ்மை, அப்புறம் தொலைதூரங்கள், இதெல்லாம் இருக்கிறதுனால எல்லாரையும் போய் அடையவே முடியாது. ஆனாலும் இவர்களுக்கெல்லாம் நம்ம வந்து சலுகைகளை கொடுத்தாக வேண்டும், முக்கியமாக இவர்களுக்கு தான் கொடுத்தாக வேண்டும். இப்போ மற்ற வசதிகள் இருக்கவங்க வங்கிக்கு போகிறவங்களோட இவங்க தான் இன்னும் ரொம்ப அடித்தட்டில் இருக்கிறாங்க. அப்போ இவர்களிடம் எப்படி சேர்க்கலாம் என்ற போது வந்த யோசனை தான், நம்ம மொபைல் ஃபோன் எல்லோரும் வச்சுருக்காங்களே, ஒரு கைபேசி இல்லாதவர்களே இல்லையே இன்றைக்கு,
அந்த அளவுக்கு இப்போ ஆதார் எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு அதை விட அதிகமாக கைபேசி இருக்குது. அப்போ கைபேசி எண்ணை வைத்தே ஏதாவது செய்து விடுவோமா என்று யோசித்த போது அவர்களுக்கு வந்த யோசனை தான் இருப்பி. இப்போ ஒருத்தருக்கு வேறு பேங்க் அக்கௌண்ட் வேண்டாம், அவருக்கு அந்த மாதிரி ஒரு சிரமங்கள் செக் புக்கு வேண்டாம், எதுவுமே வேண்டாம், அவர்கிட்ட ஒரு ஃபோன் இருந்தால் போதும், அவர் கொடுக்குற பணம் அவர் கையில் போயிடும். அவருக்கு வழங்கப்பட்ட பணம் அவருடைய ஃபோனுக்கு, நீங்கள் ஃபோனுனா உடனே அது வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனா, அவருக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குமா, அவர் எப்படிங்க இதை பண்ணுவார் அப்படின்னு அந்த கவலை கூட வேண்டாம். ஃபோனுன்னு ஒன்று இருந்தால் அதில் பேச முடிவது போலவே குறுஞ்செய்தி அனுப்ப முடியுது இல்லையா, எஸ்எம்எஸ், அந்த எஸ்எம்எஸ் போதும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய மிகப்பெரிய தனித்தன்மை. இந்த பணம் ஒரு ஆளுக்கு எஸ்எம்எஸ் வரும்னா அவருக்கு இந்த பணம் சலுகை வந்து சேர்ந்து விடும். இப்போ ஒரு ஒரு விவசாயி இருக்கிறாரு, அவருக்கு வந்து உரமானியம் கொடுக்க வேண்டியிருக்குது. அந்த உரமானியம் வந்து அவருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அந்த உரமானியத்தை ஒரு மாதத்துக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டா ஒரு உதாரணத்திற்கு, அந்த மாதம் அன்னைக்கு அவருக்கு எஸ்எம்எஸ் ஒன்று வரும். அதில் பார்த்தீங்கன்னா உரம் வாங்கிறதுக்கு 1000 ரூபாய்னு இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு அவருக்கு கடைக்கு போகிறாரு, உரக்கடைக்கு போகிறாரு, அங்கே போய் உரம் கேட்குறாரு. சாதாரண கடைக்கு அங்கே போய் உரம் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, உரம் வந்து ஒரு 7000 ரூபாய் உரம், 7000 ரூபாய்க்கு அவருக்கு வந்து 6000 ரூபாய்க்கு தான் கொடுக்கணும், 1000 ரூபாய் சப்சிடி இருக்குது. ஆனால் அவர் 7000 அந்த கடைக்காரன்ட்ட கொடுக்கணும், 6000 மட்டும் அவர் கொடுத்தா போதும், மற்றபடி அவருக்கு வந்திருக்கிற குறுஞ்செய்தியை காமிச்சார்னா அதை வந்து அந்த கடைக்காரர் ஒரு ஸ்கேன் பண்ணுவார். அவர் ஸ்கேன் பண்ண உடனே இவருடைய நம்ம விவசாயி நண்பருக்கே ஒரு ஓடிபி வரும், ஒன் டைம் பாஸ்வேர்டு. அந்த நம்பரை அவர் சொன்னார்னா 1000 ரூபாய் கடைக்காரருக்கு அரசாங்கத்திலேருந்து போய் சேர்ந்துடும், 6000 ரூபாய் இவர் கொடுத்துட்டு 7000 ரூபாய் உரத்தை வாங்கி கொண்டு வந்து விடலாம். நன்மை தானே, நல்லா இருக்குல்ல. வேற்றுமொழியில் சொன்னால் இந்த பணம் அப்படிங்கிறது கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், தெலுங்குன்னு நினைக்கிறேன். இருப்பி இங்கே புதுசாக இந்தியாவில் அறிமுகப்படுத்திருக்கிறது இருப்பி. இந்த இ ஆங்கில இ என்கிற முதல் எழுத்து, இ என்கிற எழுத்துக்கு எலக்ட்ரானிக், எலக்ட்ரானிக் ரூபாய், இந்திய ரூபாய் எலக்ட்ரானிக் வடிவத்தில், மின்னணு வடிவத்தில் பரிமாற்றம் செய்யக்கூடிய பணம். இப்போது நோட்டே கிடையாது, செக்கும் கிடையாது, ஜஸ்ட் எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர். அரசாங்கம் பல பெனிஃபிட்ஸை மக்களுக்கு கொடுக்க விரும்புது, அந்த பெனிஃபிட்ஸை வந்து அவங்களுக்கு பணமாக கொடுத்தா அது போய் சேர ரொம்ப சிரமமாக இருக்குது, போய் முழுசாக போய் சேரலை. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு வங்கி கணக்குக்கே பணத்தை கொடுக்கலான்னு ஒரு முயற்சி, ஒரு 4-5 வருஷம் ஆச்சு, வங்கி கணக்கு போய் சேருது, ஓரளவுக்கு போயிட்டுருக்கு, நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் எல்லோரிடம் வங்கி கணக்கு இல்லை, வங்கி கணக்கும் இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு வழி எல்லோரும் வைத்திருக்கிற கைபேசி மூலமாக கொடுத்து விட்டால் என்று ஒரு சிந்தனை. அந்த சிந்தனையில் பிறந்த குழந்தை தான் இருப்பி. இப்போது கையில் கைபேசி இருந்தாலே சலுகைக்கான வவுச்சர் வந்துடும், வவுச்சரை கொண்டே கடையில் கொடுத்து மாற்றிடலாம். கிரெடிட் கார்டு வேண்டாம், டெபிட் கார்டு வேண்டாம், பேங்க் அக்கௌண்ட்டும் வேண்டாம், அவங்களுக்கு செக் புக்கும் வேண்டாம், எழுத படிக்க தெரிய வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அவங்களுக்கு வர்ற பெனிஃபிட்டை கடையில் கொண்டே காமிச்சால். ஆக உரமானியத்துக்கு ஒரு பணம் கொடுக்குறான்னா அதில் உரம் மட்டுமே வாங்கலாம், ரேஷன் அரிசி பொருள் வாங்குவதற்காக ஒரு மானியம், ஒரு கேஸுக்கு ஒரு மானியம். கேஸுக்கு இப்போ கை பேங்க்கில் நெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்குது, பின்னாடி இது மாறினாலும் மாறலாம். இப்போ என்ன ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னா, இது பர்சன் ஸ்பெசிஃபிக் அண்டு ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக். எந்த குறிப்பிட்ட மனிதருக்கு இந்த சலுகை போக வேண்டுமோ அவருக்கு போவதற்கு, ஏன்னா அவர் ஓடிபியை தான் அவர் தான் சொல்லி தான் அந்த பெனிஃபிட்டை பெறலாம், வேறு யாரும் வாங்கி போக முடியாது. மொத்தமாக 10 ரேஷன் கார்டு வச்சுருக்காங்க, 10 கேஸ் கனெக்ஷன் வச்சுருக்காங்கிறதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அரசாங்கத்தினுடைய மானிய பணம் பலருடைய பாக்கெட்டுக்கு போய்கிட்டு இருந்தது, மக்களுக்கு போகலை. இப்போ அதையெல்லாம் தடுப்பதற்கான வழி தான் இந்த இருப்பி. பர்சன் ஸ்பெசிஃபிக், அவருக்கு ஃபோனுக்கே வந்துடுது, அவர் விருப்பப்பட்டு கொடுத்தா கொடுக்கலாம், இன்னமும் அந்த லீக்கேஜ் இருக்குது, அதை அவர் செய்ய மாட்டார்னு நம்புவோம். அதற்கு பிறகு எந்த பெனிஃபிட் கொடுக்குறாங்களோ அந்த பெனிஃபிட்டுக்கு தான், இவருக்கு ரேஷனுக்கு பதிலாக நீங்கள் வந்து பணத்தை கொடுத்தீங்கன்னா குடிச்சிட்டு போயிடுவார் அப்படின்னு பல பேர் பேசியிருக்கோம், நானே பேசியிருக்கேன் விவாதங்களில். அப்போது ஒரு குடும்பத் தலைவன் கையில் பணம் போகிறபோது அவனை எதுக்கு வேணாலும் பயன்படுத்தினால் அரசாங்கம் என்ன தேவைக்காக கொடுக்குதோ அது போகாதுங்கிறத அதை உறுதிப்படுத்துவதற்கு இருப்பி இப்படி ஒரு சலுகையை யோசிச்சுருக்காங்க. கள்ளம் பெருசாக காவல் பெருசான்னா அது வேறு கதை, இதையும் மாற்றலாம்னா மாற்றலாம், அது ரொம்ப குறைந்த சதவீதம் தான் இருக்கும். மொத்தத்தில் இது ஒரு நல்ல முயற்சி. இந்த முயற்சி வந்து ஒரு என்ன மனிதனுக்கு என்ன தேவைக்கு கொடுக்க வேண்டுமோ அந்த பொருளை அந்த வசதியை பெறுவதற்கு அவன் கையில் அந்த சலுகையை கொடுப்பதற்கான பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் வவுச்சர், இ வவுச்சர், இதை கொடுப்பதற்கான ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது 2ஆம் தேதி ஆகஸ்ட் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. இது மாதிரி தான் இதை பற்றி பல தகவல்கள் வரும், இதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு இது பிரபலமாயிடும், பலரும் செய்வாங்க. இந்த ரூபாய்க்குத்தான் எத்தனை வடிவங்கள், ரூபாய் தாளாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அதில் கள்ள நோட்டு நல்ல நோட்டு பிரச்சனை வருது, அதுக்கப்புறம் சில்லற மாத்திரை பிரச்சனை வருது, குறிப்பாக அவர் கொடுக்க சிரமமாக இருக்குது, வங்கிக்கு போனால் பெரிய வரிசையில் நிற்க வேண்டியதாக இருக்குது, அதுக்கப்புறம் செக்கில் தேதி தப்பாக போனால் கையெழுத்து தப்பாக போனால் பிரச்சனையாக இருக்குது, அதுக்கு வேலை நாட்கள் இருக்குது. இது எல்லாம் என்னையா ரொம்ப சிரமப்படுத்துது. நேரடியாக பணத்தை கொடுத்தாலும் சரியாக போய் சேர மாட்டேங்குது, அங்கே
பல இடங்களில் துண்டு விழுதுங்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து இந்த சாதாரண எளிய மக்களுக்கு, வங்கி தொடர்பு இல்லாத மக்களுக்கு, அவர்களுக்கு போய் சேர வேண்டியதை முழுசாக கொண்டு போய் கொடுக்கறதுக்கு என்ன வழி என்று யோசித்த போது, இப்போதைக்கு அரசாங்கம், மத்திய அரசாங்கம் யோசிச்சிருக்க ஒரு வழி வந்து இ வவுச்சர் இப்போ அறிமுகப்படுத்த பண்ணியாச்சு. 2 ஆகஸ்டில் பிரதமர் அறிமுகப்படுத்திட்டார், அது வந்துருச்சு. இது வந்து குறிப்பிட்ட மனிதனுக்கு தேவையான ஒரு பர்டிகுலர் சலுகையை அவர் வந்து வாங்கிக்கிறதுக்கான வவுச்சரை அவருடைய ஃபோன்லே கொடுத்துட்றாங்க. யார் உருவாக்குனாங்க? நேஷ்னல் பேமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, NPCI கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அவங்க கூட வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ஸு, அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், அப்புறம் நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டி, இவங்க எல்லோரும் ஒன்றா சேர்றாங்க. இவங்க பேரெல்லாம் கேட்டபோதே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்குமே, கரெக்டு. நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டினா நலத்திட்டம் சம்மந்தமான விஷயங்கள், ஃபேமிலி வெல்ஃபேர்னா அது வந்து உணவு, அவங்களுக்கு மற்ற விஷயங்கள், ஃபினான்ஷியல் சர்வீஸ். இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எவ்வளோ கோடி கோடி, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி ரூபாயை போட்டு கொடுக்குற பொருள் சரியாக போய் சேரலைங்க அப்படிங்கிறதுக்கு தான் இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷனோட சேர்ந்து இருப்பியை உருவாக்கிட்டாங்க. இது கூட நிறைய தனியார் வங்கிகளும் அரசு வங்கிகளும் இருக்காங்க, SBI, HDFC, ஆக்சிஸ், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, கேன் பேங்க், இண்டஸ்இன் பேங்க், கோட்டக் பேங்க், ICICI எல்லாரையும் இழுத்துட்டாங்க. அதனால் நமக்கு அதை பற்றி இல்லை, நமக்கு ஒரு மெசேஜ் வரும், நம்ம அந்த இதை பயன்படுத்திக்கலாம்ங்கிறது தான் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு டிஜிட்டல் கேப் இருக்குது இந்தியாவில் வந்து இப்போது, மின்னணு மூலமாக நம்ம பண பரிவர்த்தனை செய்வதற்கு, அது இடத்துக்குள்ளார வர முடியாத சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கறது ஃபோன் மூலமாக கொடுக்கறதுக்கு பண்ணுறாங்க. 19 கோடி பேருக்கு இந்தியாவில் வங்கி கணக்கு கிடையாது, அவங்களையும் இதுக்குள்ளார இழுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இது மாதிரி சிஸ்டம் வந்து ஏற்கனவே இருக்குது, US-லாம் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் ஸ்கூலுக்கெல்லாம் ஒரு உதவித்தொகை கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு வவுச்சர் கொடுப்பாங்க, சவுத் கொரியாவில் இருக்குது. இன்னும் பல்வேறு நாடுகளில் இது வெற்றிகரமாக நடந்துக்கிட்டு இருக்குது. நாம் இப்போ கொண்டாந்துருக்கோம், இங்கேயும் நன்றாக நடக்கப் போகிறது. பின்னாடி வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி மாதிரி இந்தியா ரிசர்வ் வங்கியை கொண்டு வருமானா, அதுக்கு இது ஒரு முன்னோடியாக கூட இருக்கலாம். இது வந்து நிச்சயமாக ஒரு ட்ரேடிங் கிடையாது. இந்த இருப்பியை வாங்கினா கிரிப்டோ கரன்சி மாதிரி, பிட்காயின் மாதிரி விலை ஏறுமானா, இது அதற்கான பொருள் இல்லை. இது இப்போ வாங்கி வச்சா இதனுடைய மதிப்பெல்லாம் கூடிக்கொண்டு இருக்காது. இந்த இவவுச்சரை வச்சு எதை வேணாலும் வாங்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தான் வாங்கலாம். இதில் பிளாக் செயினில் பண்ணல, இதை வந்து UPI சிஸ்டமில் பண்ணுறாங்க. இதுதான் இதில் இருக்கிற வேறுபாடு. மொத்தத்தில் வந்து சாதாரண மக்களுக்கு அரசனுடைய சலுகைகள் நேரடியாக போய் சேருவதற்கு ஃபோன் மூலமாக, SMS மூலமாக செய்யப்படுகிற ஒரு புதிய வாய்ப்பு, புதிய சலுகை, புதிய ஏற்பாடு. அதன் பெயர் இருப்பி.